ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைக்கீர செடிக்கு விதை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, அரைக்கீரையில் பூ விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இதை கொஞ்சம் விட்டால் நல்லா முத்தி போய் பூ கலரே மாறிடும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய விதைகள் கிடைக்கும். பாருங்கள், அரைக்கீரை எவ்வளோ உயரமாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டு வளர்ந்துருக்கு. இந்த பாருங்கள், பக்க கிளைகள்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு. இது ஏற்கனவே ஊருக்கா அறுவடை பண்ணது, திரும்ப இன்னொருக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூ இருக்க கிளையை மட்டும் நான் விட்டுட்டேன், ஏன்னா விதைக்காக மித்த கிளைகள்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சிறுகீரங்க இது, இதோட விதைகள்னு எடுத்துக்கிட்டால் இந்த பூ இது தாங்க, குட்டியாக இருக்குல்ல, இந்த பூ இது தாங்க விதைகள். இதை இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கிடுவோம். இது பார்த்தீங்களா கீரை, இது சூப்புக்கான கீரை, எடுத்துருக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம அரைக்கீரை அறுவடை ரெண்டு தடவை பார்த்துருப்பீங்க, இது மூணாவது தடவை அறுவடைங்க. ஆனால் இனி இதுக்கு மேலே விடக்கூடாது, வேரோடு எடுத்துகிட்டு மண்கலவையெல்லாம் மாற்றி அடுத்து தாங்க போடணும். ஏன்னா இன்னும் வெட்டிட்டு எடுத்தீங்கன்னா கீரை அந்தளவு வளராதுங்க. ஏன்னா பாட்டும் சிறுசு, அதனால் வேரோடு எடுத்து நம்ம மாற்றிடலாங்க. மண்கலவையெல்லாம் சேர்த்துட்டு, அதே மாதிரி இதில் அரைக்கீரை போட்டதில் அரைக்கீரையே போடாதீங்க, இந்த மண்கலவையில் வேற போடுங்க. ஏன்னா கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு தடவைலேருந்து மூணு தடவை தாங்க, அதுக்கு மேலேனா அந்தளவு ஹெல்த்தாக இருக்காது. பார்த்தீங்களா, வேரோடு எடுத்துக்கிடுவோம். இனி இந்த பாட்டிலலாம் கீரை வளர்க்கலாம், ஆனால் வேற கீரை விதை தாங்க போடணும். ஏன்னா இதே விதைகள் போட்டிங்கன்னா அந்தளவு உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. இப்படியே போட்டுறாதீங்க, நல்லா தொழு உரம், மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு எல்லாமே முதல்ல எப்படி மண்கலவை கலக்கிறோமோ அது மாதிரி கலந்து தாங்க போடணும். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.